بسم الله الرحمن الرحيم وعن عائشة رضي الله تعالى عنها قالت لما قبل رسول الله صلى الله عليه وسلم பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்ட பொழுது, அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்ட பொழுது, இஸ்தலபூ ஃபீ தஃனிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃன் செய்யும் விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டார்கள். ஒரு சில பேர் வந்து எங்க அடக்கம் பண்றது, மக்காவில் மதினாவில் எங்க அடக்கம் பண்றது, மக்காவை கொண்டு போயிடலாம் அவங்க ஊர் அப்படிங்கிறாங்க சார். இது இல்லை இல்லை, மதினா ஷெரீஃபில் அடக்கம் பண்ணலாம், எங்க அடக்கம் பண்ணலாம், இங்கே ஆளுக்கு ஒரு இடத்துல எத்தலாம், மதினால எந்த ஊர்ல எந்த இடத்துல அப்படின்னு. பகால் அபூபக்கர் எல்லாம் சமீபக்கும் மின் ரசூ இல்லாய் செல்லா செய்யன், நான் பெருமான செல்லா அவரை செல்லும் அவரிடத்தில் இருந்தும் ஒரு வஸ்துவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, இப்ப கேள்விப்பட்டது இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் மறக்கல. அத ஆல பெருமான சொன்னாங்க செல்லா செல்லும் மா கபவல்லாஹ நபியன், அல்லாஹ் எந்த நபியும் அவர்கள் உயிரை கைப்பற்றியதில்லை, அவர்கள் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே தவிர அல்லாஹ் கைப்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லதா சொல்லும். அதனால பெருமான் இப்ப எங்க எந்த இடத்துல அவருடைய திரு உடல் இருந்தும் உயிர் பிரிந்ததோ அதே இடத்திலேயே குழி வெட்டி அங்கேயே அடக்கம் பண்ணிருந்த பெருமான சொல்லார் என்று கூறினார். இது சி நூ பெருமானை அடக்கம் செய்யுங்கள், சி மௌலி பிராஷி, பெருமானம் படுத்திருக்கும் அவருடைய கிராஷ் அவருடைய படுக்கை எங்கே இருக்கிறதோ அதே இடத்திலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதே மாதிரிதான் ஆச்சா நாங்கள் வீட்டில் தானே பெருமானம் பார்த்தா, நாங்கள் அதே வீட்டில் பெருமானம் படுத்திருந்த இடத்துலயே வீட்டிலேயே அடக்கம் பண்ணியாச்சு. ஆச்சா தான் வேற வீட்டுக்கு போயிட்டாங்க, பெருமான அந்த வீட்டையே கபிரிஸ்தானா பெருமானோட புனித கபிராக ஆகியாச்சு. அல் ஃபஸ்லு ஸாலிஸு அன் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு வஹுவ ஸஹீஹுன், பெருமானா சல்லாஸ்லம் அவர்கள் சரியாக இருந்த நேரத்தில் உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு முன்பு சொன்னார்கள், அன்னஹு லன் யுக்பல நபியுன் ஹத்தா யுரா மகாதஹு மினல் ஜன்னா, எந்த நபியையும் அல்லாஹ் தஆலா அவர் உயிரை கைப்பற்றுவதில்லை, அவர்களுடைய சுவனத்திலே அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் காட்டப்படும் வரையிலேயும், சொற்கத்தில் எந்த இடத்துல இருப்பான் நல்லா காட்டுவான், அப்புறம் தான் நல்லா கைப்பற்றுவான். சும்மா பின்பு யுஹையரு அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்படும், நீங்கள் இங்கே இருக்கதான் இருங்க, சொர்க்கத்துக்கு வர்றதா இருந்தாலும் வாங்க, உங்கள் இடத்துக்கு வர இருந்தாலும் வாங்க, அல்லாட்ட வர வாங்கன்னு சொல்லி இஷ்டம் கொடுக்கப்படும். ஹாலத் ஆயிஷா பலம்மா நசலபிஹி, பெருமான சல்லல்லாஹம் அவர்களுக்கு மௌத்து இறங்கிய பொழுது அவரது சுகு அலா ஃபஹிதி, பெருமானாருடைய புனிதமிகு தலை என்னுடைய தொடையில் இருந்தது, ரஷியா அலைஹி அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது, சும்மா அஃபாக பின் மயக்கம் தெளிந்தது, அவருடைய பார்வையை மேல் கூரையின் பக்கம் உயர்த்தினார்கள், சும்மா கால சொன்னார்கள் அல்லாஹும்மா ரஃபீகுல்லாஹா, இறைவா நான் ரஃபீகுல்லாஹாவாகிய உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று கூறினார்கள். பொழுது நான் சொன்னேன் இதன் லாயகத்தாருனா, அல்லாஹாலா அவர்களை அல்லாவை எடுத்துக்கொண்டார்கள், அப்படியானால் நம்ம எப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், அல்லாஹ் இங்கே இருக்கிறீங்களா எந்த வரங்களும் கேட்கும்போது எப்படி நம்மளே பெருமான சொல்லாதோம், நம்மள்ட்ட எப்படி சொல்லுவாங்க ரஃபீகுல் ஆலாவாகிய நேசன்ட்டெல்லாம் அவங்க போக ஆசைப்படுவாங்க, நம்மளை விட்டு விட்டு அல்லாஹ் விட்டுவிட்டு நம்மளையா அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று நான் கேட்டேன். காலத்து ஆயிஷா நான் சொன்னாங்க அரப்து நான் அறிந்து கொண்டேன், அன்னஹுல் ஹதீஸ், இதுதான் அந்த பெருமான சொன்ன ஹதீஸாக இருக்கும், அல்லது காணி ஹதீஸ் நாபி, நமக்கு அவர்கள் ஹயாத்தா இருந்த காலத்தில் நல்லா இருந்த காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்களே அந்த ஹதீஸ் இதுதான், ஒவ்வொரு சஹீஹுன் அவர்கள் சஹீஹாக இருந்த காலத்தில் சொன்ன ஹதீஸ், ஃபி கௌலிஹி அவருடைய சொல்லிலே, இன்னஹு லை யுக்பல நபியுன் ஃபத் ஹத்தா யரா மகாதஹு மினல் ஜன்னா, இந்த நபியும் கைப்பற்றப்படுவதில்லை, அவருடைய ஸ்தானத்தை இருக்கும் இடத்தை சொன்னத்திலே பார்க்கும் வரையிலேயும், சும்மா யுஹையரு பின்பு இஷ்டம் கொடுக்கப்படுவார்கள் அதுவரையும் அவரின் உயிர் கைப்பற்றப்படுவதில்லை என்று சொன்னார்களே, அதுதான் இங்கே அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டான், அவர்களுக்கு அல்ல அவர்களுக்கு இஷ்டம் கொடுத்து விட்டான், அவர்களோ ரஃபீகுல்லாஹாவை எடுத்துக்கொண்டார்கள் என்று நான் விளங்கிக் கொண்டேன். ஹலத் ஆயிஷாக்கான ஆகரு கரிமதன் தக்கல்லம் அபிஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய சொற்கள் கடைசி சொல்லாக இருந்தது, ஹவுலு அல்லாஹும்மா ரஃபீகுல்லாஹா என்பது அவர்களின் கடைசி சொல்லாக இருந்தது. முத்தபக்கும் அலைஹி.
وانها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يقول في مرضه الذي مات فيه பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் ஒஃபாத் ஆனார்களே அந்த வியாதியிலே அவர்கள் சொன்னார்கள் யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலம தஆம் இல்லதி அகல்து பிஹைபர ஹைபரிலே நான் சாப்பிட்ட அந்த உணவிலேய வேதனையை நான் பெற்றுக்கொண்டேதான் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் ஹைபரில் ஒருவாய் பெருமான விஷம் இடப்பட்ட அந்த உணவை இந்த ஆட்டுக்கறியிலிருந்தும் ஒருவாய் சாப்பிட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள நபி அஸ்ஸலாம் வந்து தடுத்துட்டாங்க அதோட பெருமான எந்திரிச்சிட்டாங்க ஆனா ஒரு சஹாபி கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டாங்க ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டாங்க அந்த சஹாபி வஃபாத் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த சஹாபி வஃபாத் ஆயிட்டாங்க பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷத்தை அல்லாஹ் தஆலா உள்ள போய் வேலை செய்யாம பாதுகாத்துட்டான் ஆனாலும் அடிக்கடி அந்த விஷம் ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இருந்தார் வஃபாத்துடைய நேரத்துல அந்த விஷத்துடைய கடுமை அதிகமாயிடுச்சு சரி ஏன் அந்த விஷயம் அப்படி பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாய் வச்சவன்னா தடுத்தாங்களே அது முன்கூட்டியே வந்து தடுத்துக்க மாட்டாங்க அது இஸ்லாம் முன்னே தெரியாது பேசுறதுக்கு தடுத்துக்கலாம்ல அதன் காரணமாக பெருமானுடைய அந்தஸ்து உயர்த்திருக்கா ஷஹீதுடைய அந்தஸ்தும் கிடைச்சி போச்சு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷக்கடியினாலே இந்த மாதிரி வஃபாத்தானவர்கள் ஷஹீதுன்னு வருது இல்லையா அந்த அந்தஸ்தும் கிடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அது அவ்வாறு செய்திருக்கலாம் வஹாதா அவானும் இது வஹாதா அவான அல்லது அவானு ரெண்டு முறையிலாம் வஜத்து இன்கிதா அபஹரி விந்தாலிக்க சம் அல்லது சும் சிம் மூணு வகையாக முடிக்கலாம் இப்பொழுது நான் இந்த நேரத்திலே அந்த விஷத்தின் கடுமையினாலே என்னுடைய இதய குழாய்கள் அபஹர்னா இதய குழாய்க்கு சொல்றது இரத்த நாளங்கள் துண்டித்து விடுகிறாரே துண்டித்து விடுவதை நான் பெற்றுக்கொள்கிறேன் இந்த விஷம் வந்து ரத்தங்களை ரத்த நாளங்களை துண்டிக்க வச்சிடும் சில விஷயங்கள் அப்படி உடல்லையே நீண்ட காலத்துக்கு இருக்கும் சில விஷயங்கள் அப்படியே இருந்து நின்று கொள்ளும் ஆறு மாதம் கழிச்சு மனுஷன் சாவடிக்கும் மிதாலிக்கு சம்மு சிம்மு சும்மு மூணு சொல்லலாம் சும்மு என்று அதிகமாக புழங்கப்படுது சில விஷயங்கள்லாம் இருக்கு விஷம் சில விஷயங்கள்லாம் வருஷ கணக்கில் உள்ள இருந்து சாவடிக்கும் இல்ல சாப்பாட்டோட கலந்து கொடுக்குறோம் மருந்து கொடுக்குறோம் மருந்து உள்ள வேலை செய்யல சாப்பாட்டோட கலந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்குறோம் அது வெளியே போகுது உள்ளுக்கு அது விஷயம் சொல்லி சிந்திச்சானே போகுது அது மாதிரிதான் விஷயம் சாப்பாடோட கலந்து கொடுத்தா போறது வெளியே போறது போயிடும் ஒண்ணுக்கு ரெண்டு கிலோ நிச்சயத்தான் உள்ள போய் வேலை செய்யறது செய்யும் ரத்தத்தோடு கலந்து ஒவ்வொரு விஷயமும் வேலை செய்யறதும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இப்ப பாம்பு விஷமா ரத்தத்துல கலந்தாதான் அது அசர் செய்யும் ஒருத்தன் பாம்பு வாயிலிருந்து விஷத்தை எடுத்து அத டப்பால புடிச்சு அப்படி குடிச்சிட்டான் இப்ப அது அவனுக்கு வந்து அவன் சாவடிக்காது அந்த பாம்பு விஷம் பிரெட்ல கலக்காவிட்டா ஒன்றும் செய்யாது அப்படியே சாப்பிட்டான் உள்ள போய் அது வெளியாயிரும் அது புரதமா சத்து சத்துலாம் இருக்கு சில சத்துக்கெல்லாம் அப்போ வாயில புண்ணு இருந்துச்சு குடல்ல புண்ணு இருந்துச்சு அவனுக்கு குடிச்சவனுக்கு அங்கே அந்த புண்ணுல பட்டுச்சுன்னா உள்ள போயிடும் பிளட்ல கலந்துடும் சுட்டு போயிடுவான் அப்ப பாம்பு விஷயத்தை வாங்கி நீ கையில வச்சிருந்த கையில ஒன்றும் செய்யாது ஆனால் கையில புண்ணு இருந்துச்சு இந்த புண்ணுல பட்டுச்சு விஷம் சொன்னா உள்ள பிளட்ல கலந்துடும் உள்ளுக்குள்ள இறங்கக்கூடாது அதுதான் அங்க பிரச்சனை சில விஷயங்கள் அங்க வாயில நாக்குல வச்சதோடய போயிடுவான் உள்ளுக்குள்ள போய் வயிற்றுல போய் வேலை செய்யறதுலாம் இல்லை ஆசிட் எல்லாம் குடிக்கிறாங்களே வயிற்றுல போய் அதை அவனுக்கு எடுதிகளை உண்டாக்குது அது ஆனா சைனட்லாம் இருக்குல்ல இது நாக்குல நுனி நாக்குல வச்சோடனே முடிஞ்சு மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி அதெல்லாம் அவ்வளவு கொடூரமான விஷயம் சைனட்லாம் இருக்குல்ல ஒன்னு அரை மணி நேரம் கழிச்சுதான் சாக மாட்டாங்க பாம்பே கொத்திட்டா கூட அரை மணி நேரம் கழிச்சு தான் சாவானுங்க இது இருக்குது சைனட்லாம் இது நுனி நாக்கில் வச்சதே முடிஞ்சு அடுத்த வினாடியே மரணம் அப்படிப்பட்ட விஷயமும் இருக்கு பல வகையாக இருக்கு சில விஷயங்கள் வருஷக்கணக்காக ஹைபருக்கு பின்னாடி ஏறத்தாழ அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படி இருந்தும் கூட பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயம் உள்ளே இருந்து அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
வார ஹிரால ஹிரா குகையில் இருந்தபோது அதில் பாம்பு கடிச்சது இல்லையா, பெருமாசன புனித எச்சியில் வச்சாங்க, அந்த விஷம் அப்போ ஒன்றும் செய்யலை. வஃபாத்துடைய நேரத்தில் அந்த விஷம் அவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்குச்சு, அதனால தான் வஃபாத் ஆனாங்க. அப்போ அவங்களுக்கும் செய்தி அந்தஸ்து கொடுக்குறதாண்ட உள்ளே வச்சுருந்தோம் அந்த விஷத்தை. வஃபாத்துடைய நேரத்தில் அது வேலை செஞ்சு அது அவர்களுக்கு மரணத்துக்கு ஒரு காரணமாக போய் சரி ஹாதிராக்கப்பட்ட பொழுது வீட்டிலே நிறைய மனிதர்கள் இருந்தார்கள், சீஹிம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே இருந்தார்கள், இன்னும் நிறைய சஹாபாக்களும் கூட இருந்தாங்க. ஹால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் அப்படி சொன்னார்கள், ஹலும்மு என்னிடத்திலே வாருங்கள், அக்துபு லகும் கிதாபன் உங்களுக்கு நான் ஒரு கிதாபை எழுதி கொடுக்கிறேன், ஒரு சில செய்திகளை எழுதி கொடுப்பேன். லன் தவில்லு பாதஹு அதற்கு பின்பு நீங்கள் அது விஷயத்திலே தவறிழைக்க மாட்டீர்கள். சில முக்கிய செய்தி எழுதி கொடுத்துட்றேன், அந்த செய்தி விஷயத்தில் அதுக்கு பின்னே தவறிழைக்க மாட்டீர்கள். ஃபகால உமர் இப்போ உமர் நாயகம் சொன்னாங்க, அது ஹொலிப அலைஹில் வஜ்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை இப்பொழுது அதிகமாக்கப்பட்டு விட்டது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் நாம கொண்டு போய் அவங்க சொல்ல சொல்ல தபால் எழுதிக்கிட்டு இருந்தா சிரமப்படுவாங்க, நல்லா ஆகட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மருந்து மாத்த சாப்பிட்டு நாளைக்கு நம்ம நல்லா ஆட்ட பிறகு நம்ம கேட்டுக்குவோம் எதாக இருந்தாலும். இப்போ இந்த குமன் குர்ஆன் உங்கள்கிட்ட தான் குர்ஆன் இருக்கிறது, அசுபுக்கும் கிதாபுல்லாஹி அல்லாஹ்வோட கிதாபில் இல்லாத செய்தி என்ன இருக்கு, அதுவே போதுமானது நமக்கு. பெருமானார் ஒரு பேர் சிரமப்படுத்தாதீங்க என்று சொன்னார்கள். அருள் பைத்தி வீட்டில் இருந்தவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருக்கு. சிலர் சொன்னாங்க பெருமானார் சொன்னாங்கல்ல நம்ம ஒன்று கொடுத்தது நல்லது அப்படின்னு, சிலர் சொன்னாங்க கஷ்டப்பட்டு அவங்களே உட்காந்து கண்ணை திரும்ப மயக்கம் ஒரு மயக்கம் வருது திரும்ப தெரியுது மயக்கம் வருது தெரியுது, இந்த நேரத்தில் போய் அவங்க நம்ம சிரமப்பட்டு எழுதி கொடுங்கன்னா என்ன இருக்காங்க. இது வரைக்கும் வாழ்நாள் 23 வருஷம் சொல்லாத புதுசாக என்ன சொல்ல போறாங்க சொல்ல, எல்லாமே குர்ஆன்ல இருக்குல்ல சொல்ல போறாங்க சொல்லா சொல்ல சிரமப்படுத்தல. சில நாளைக்கு நல்லா போட்டோம் நல்லா போட்டோம் இஞ்சி பண்ணுவோம், ஏன்னா பெருமானத்தில் ஒப்பாத்த ஆவாங்கன்னு யாருமே நினைக்கல, உடம்பு சில்லாமல் இருக்கான்னு சொல்ல சொல்லலாம், இந்த ஒப்பா இதுலேயே மூத்தா போவாங்கன்னு யாரும் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதனாலதான் மூத்தா ஒப்பாத்தா போன பிறகு எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க, இப்படி போவாங்கன்னு சுல் சுல்லாம ஒப்பாத்தா ஆகுமாங்க சில பேர் நினைச்சாங்க, சுல் சுல்லாம ஒப்பாத்தே இல்லைன்னு நினைச்சு பெருமாசத்துக்கு ஒப்பாத்தாவாங்க என்றெல்லாம் சில பேர் நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி பெருமான சல்லாசம் அவருடைய நிலையை பார்த்து இந்த நிலையில் அவர்கள் நம்ம சிரமத்தில் ஆழ்த்தக்கூடாது விட்டுருங்க என்று உமர் நாயகம் சொன்னாங்க. மற்றபடி பெருமான ஏதோ எழுதிட்டு போறாங்க அந்த எழுதி நமக்கு தெரியக்கூடாது அந்த அர்த்தத்தில் இல்லை. பெருமான வாழ்நாள்லாம் அவங்க ஒவ்வொரு வினாடியும் அவர்கள்ட்ட கூட இருந்தவங்க அவங்களுக்கு உதவி செய்தவர்கள் விஷயம் இல்லாததால அவங்க உடம்பு நல்லா போடும் நாளைக்கு நல்ல மறுநாள் உட்காந்து எழுதிக்கலாம் இப்போ என்ன அவசரம் இல்லை இல்லை. முக்கியமான செய்தி என்ன முக்கியமான செய்தியெல்லாம் இது வரைக்கும் சொல்லாம என்ன சரி பெருமாள் சொல்லலை எல்லாம் சொல்லிட்டாங்க நமக்கு என்று சொன்னார்கள். வக்தசமும் வீட்டில் இருந்தவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு சர்ச்சையில் ஈடுபட்டார்கள். மின்னும் ஐயன் கூறு சில சொன்னால் கர்ரிபு எக்துபுலக்கும் சூழ்நிலை சொல்லார், நீங்கள் நெருக்கி வையுங்கள் பெருமானாசம் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் எழுதட்டும் அவங்க சொன்னதை எழுதிக்கலாம் சொல்லுங்க அப்படின்றாங்க. மின்னும் ஐயன் கூறு மா கால உமர் சில சாபாக்கள் உமர் நாயகம் சொன்னாங்க இதில் தேவையில்லைன்னு அவசரம் ஒன்றும் இல்லை பெருமானார் என்ன புதுசாக என்ன சொல்ல போகிறாங்க எல்லாமே நமக்கு சொல்லிட்டாங்க இந்த கடைசி நேரத்தை போய் பெருமான கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பலம்மா கசரு பலம்மா அக்சரு அல்லகத்த அவர்களுக்கு மத்தியிலே வார்த்தைகள் அதிகமான பொழுது வள்ளி இஃப்திலாஃபு இன்னும் அவர்களுக்கு மத்தியிலே சர்ச்சைகள் அதிகமான பொழுது சர்ச்சைகளை அவர்கள் அதிகமாக்கிய பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமு அன்னி பெருமானார் சொன்னாங்க எந்திரிச்சு போயிருங்க இங்க இருந்து எல்லாரும் அப்படின்ட்டாங்க தபாலாம் எழுதுற மாதிரி இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அது அதிமுக்கியமான ஒரு செய்தியாக இருந்திருக்குமானால் பெருமாள் யாருடைய சர்ச்சைக்காக வேண்டியும் யாருடைய எடுத்துப்புக்காக வேண்டியும் மார்க்கத்தை எதையுமே விட்டு வைக்கல பெருமாள் அல்லாவுடைய எந்த செய்தியும் அவர்கள் மறைக்கவும் இல்லை. அப்படி அல்லாவுடைய ஒரு செய்தி அவர்கள் மறைப்பார்கள் ஏன்னா விட்டு விடமாட்டேன் வளர் தப்பம்பல பாதில் அஹாவின் அப்படின்னு நான் சொல்றான். இப்போ எந்த செய்தியும் பெருமாள் நல்லா விடணுன்ற எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ இது அதிமுக்கியமான ஒரு செய்தி இல்லை, ஒரு சில செய்திகள் சொல்லலாம்னு நினச்சேன்
சரி நீ கருத்து வேறுபாடு நீ வேணான்னு சொல்ல பெருமாள் போக சொல்லிட்டாங்க. ஒப்பமா நீ இருந்து போங்க. ஆல உபைதுல்லா உபைதுல்லா அவர்கள் சொன்னார்கள், இபுன் சவுத் ரஸூலுல்லாஹ் அவருடைய பேரப்பிள்ளை இவர் சொன்னார், ஃபகான இபுன் அப்பாஸ், இபுன் அப்பாஸ் அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள். எப்போலு இன்னர் ரசியத்தை குல்லர் ரசியத்தி மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன யக்துபலஹும் இன்னர் ரசியத், நிச்சயமாக முசீபத்தாகிறது, குல்லல் முசீபத்தி, மிகப்பெரும் மிக அதிகமான முசீபத்துகளாகிறது. என்ன ஏற்பட்டு விட்டதென்றால் மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பைன யக்துபலஹும் ஜாலிக்கல் கிதாப, பெருமானாருக்கும் அந்த கிதாபை எழுதுவதற்கும் தடை ஏற்பட்டு விட்டதே, அதுதான் பெரிய கஷ்டமா போயிடுச்சு பின்னாடி. அகத்தியும் அவருடைய கருத்து வேறுபாட்டினாலும் அவருடைய சர்ச்சை பேச்சுக்களினாலும் பெருமானார் இதுதான் போயிட்டாங்களே, அதுதான் பெரிய சிரமமா போயிடுச்சு பின்னாடி. என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு, என்ன பெருமானார் சொல்ல விரும்பினாங்கிறது அது ஒரு பக்கம், அல்லாஹு ஆலம். இன்னும் சில விஷயங்கள்ல இந்த அதீச முடிச்சுக்கோ போற அதே வருது பாருங்க. இந்த மதினா மக்காவை விட்டு அரபுடைய எல்லையை விட்டும் ஜஸீரத்தில் அரபை விட்டும் காக்கிர்களை வெளியாகுங்கள், எங்களுக்கு இனிமேல் இங்கே காக்கிர்களை இங்கே குடி வைக்காதீங்க என்று பெருமானார் சொன்னார். ஒரு செய்தி அது வந்து பெருமானார் சொன்ன, இங்கே எந்திரிச்சு போன பிறகு அவங்க வாயிலே சொல்லிட்டாங்க சொல்ல சொல்லிங்களா வருது பிறகு பின்னாடி ரெண்டு ரெண்டு மூணு செய்தி பெருமானார் சொன்னாங்க சொல்லலாம் சொல்லலாம். ஒன்று, காக்கிர்களை இங்கே மக்காவில் குடி வைக்காதீர்கள் அப்படின்னு. இந்த அறமுடைய இலையில் அஹ்ரஜுல் முஷ்ரிகீன் இதே அதிசப்படி வருது பாரு, அஹ்ரஜுல் முஷ்ரிகீன் ஜஸீரத்தில் அரப் ஒன்று. இன்னொரு அஜீசுல் வஃத பினஹவிமா குந்து அஜீசும், உங்களை தேடி வரக்கூடிய மூமினாவதற்கான இஸ்லாமாவதற்கான உங்களை தேடி வரக்கூடிய மக்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்புங்க என்பது இரண்டாவது செய்தி. இது ரெண்டு செய்தி பெருமாதான் மூணாவது செய்தி சொன்னாங்க, ராவி மறந்து போதுன்னு சொல்றாங்க. இந்த செய்திகளை தான் எழுத விரும்பினார்கள் சொல்லதாக சொல்லலாம். இதை விட்டுட்டு மாசில பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அது மார்க்கத்திலேயே ரொம்ப அதி முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு அப்படின்னு உமர் நாயன் தடுத்திருக்க மாட்டாங்க, உமர் நாயன் தடுத்துட்டாங்க சில பேர் அப்படின்னு சொல்லுடைய கருத்து. உமர் நாயன் பழி சுமத்துறாங்க, அதி முக்கியமான செய்தியும் பெருமாள் வாழ்க்கையை சொல்லாமல் போயிருப்பாங்களா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எந்த செய்தியும் அல்லாஹால அவர்களை அல்லியோம் அக்குமல் துலக்கும் தீனக்கும் தீனை இந்த உங்களுக்கு காமிலாக்கி விட்டு நல்லா சொல்லிட்டேன். அதுக்கு மேலே ஒரு செய்தி இருந்தால் மேல் முக்கியமான சில முக்கிய செய்திகளாக இருக்கலாம், அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருக்கலாம், முஸ்லிக்கீன்களை நாட்டை விட்டு வெளியேற்றுங்க, இந்த அனுசீதம் பண்ணி பெருமாள் சொல்லிட்டாங்க சொல்லலாம். இது மாதிரி செய்தியா இருக்கலாம், என்னவென்று தெரியாத நேரம் ஆளாளு கவுத்து இப்படி இருக்கும், அது இந்த செய்தியா இருக்கும் சரி, ஆளாளு கவுத்து விடுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆயிருக்கிற சொல்லி இப்ப நான் உனக்கு ஒரு முக்கிய செய்தி சொல்ல போறோம்ப்பா நீ வாப்பா அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு காது ஒரு செய்தி சொல்லிட்டேன், என்னண்டே சாகர நாகூர் போலாம் வா அப்படின்னு கல்பம் முடிஞ்சு போயிடும். அதான் இதுதான் செய்தியா அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன், ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நீ 1000 செய்தி கற்பனை செய்வான், என்ன செய்தி தெரியலையே, இதுக்காக வேண்டி கூப்பிட்டான்னு தெரியுன்னு சொன்னாங்க தெரியல. நம்ம 1000 சிந்தனைகளை உண்டாக்கும், அதனை கூப்பிட்டு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உடனே வர சொன்னாங்கன்னு சொல்லி பாரு, ஐயோப்பா என்னன்னு தெரியலையே, அன்னைக்கு அந்த கொலையை பார்த்தாலும் அதுக்காண்டி கூப்பிடுறாங்களா, அன்னைக்கு ஒரு சாம திருநம்பி அதுக்காண்டி கூப்பிடுறாங்களா, இவனா 1000 கற்பனை பண்ணிக்குவான். அவன் கூப்பிட்டு போறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டேன், என்ன பாஸ்போர்ட் சரியா வந்து எனக்கு பார்த்தா கூப்பிட்டாங்க, சரி சரி போயிட்டாங்க இவனா கர்ப்பம் பண்ணி. அது மாதிரி பெருமானத்தில் நல்லா அவரை சொல்ல இன்ன செய்தியும் சொல்லாதனால ஆளாளுக்கு அவங்களுக்கு சார்பாக என்னென்ன கற்பனை எடுத்துதான் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சியாக்கள் சொல்றானுங்க, எல்லாருக்கு கூப்பிட்டது எது தெரியுமா, கூப்பிட்டு எனக்கு பின்னாடி அலிநாயின் தான் ஹலீஃபா அப்படின்னு எழுதி கொடுக்கத்தான் பெருமானார் சொல்ல சொன்னாங்க, அவசியத்தையும் செஞ்சு எழுதி கொடுக்கத்தான் லெட்டர் எடுத்து கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கு கொள்கை அதுதான், தாங்களே சொல்லுவாங்க, அலியும் வசியில்லா ஹலீஃபத்து ரசூல் இல்லாய் பிலா ஃபசல், அலிநாயகம் வந்து ரசூல் சல்லாசனுடைய வசிய செய்யப்பட்டவர்கள், அவங்களுக்கு முன்னாடி ஃபசல் இல்லாமல் அவங்க தான் அடுத்த ஹலீஃபா வர வேண்டியவங்க. இந்த அபுபக்கர் உமர் நாயகம் சேர்ந்து சண்டை போட்டு பிடிக்கிட்டாங்க, ஹிலாஃபத்தை அலிநாயகத்திலிருந்து கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னு. நவூது பில்லா மீனா அலிநாயகமும் சேர்ந்து அபுபக்கர் அந்த ஹலீஃபா ஆகுது, அவனுங்க அந்த மாதிரி வளர்றானுங்க. இப்போ அவனுங்க சொல்றானுங்க அந்த மாதிரி ஒரு முக்கிய செய்தி எழுதி அலிநாயகத்தை ஹலீஃபாவை ஆக்கலான்னு பெருமானா முடிவு செஞ்சிருந்தாங்க. உமர் நாயகம் தெரிஞ்சு போய் வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்க அப்படின்னு, இதெல்லாம் போய் பிதலாட்டாங்க. பெருமான சொல்லுவதற்கு எந்த செய்தியுமே எல்லாத்தையுமே பெருமானா சொல்லிட்டாங்க. அதான் நம்மளுக்கு கிதாப் இருக்கு, இந்த நேரத்தில் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது,
என்று உமர் நாயகம் விரும்பினார்கள். அதே நேரத்தில் உமர் நாயகம் ரசூலுல்லாஹ் வஃபாதாவாங்கன்னு தெரியல, சும்மா உடல்நலம் குறைவா இருக்கிறாங்க அப்படிதான் தெரிஞ்சது. சரி நல்லா ஆட்டம் பாருங்க, ரொம்ப மயக்கத்துக்கும் தெளிவுக்கும் நடுவில் இருக்கிறாங்க, இப்ப போய் அவங்க சிரமப்படுத்தக்கூடாது. பெருமாள் அவங்களும் சொல்லு, நான் இதோட மூத்தா போக போறேன், யார்கிட்டையும் தான் மூத்தா போறது பத்தி முன்னறிவிப்பு செய்யவே இல்லை, சற்று நேரத்தில் நான் மூத்தா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. நான் இதில் ரகசியமா சொன்னாங்க சீக்கிரத்தில் போயிடுவேன் அப்படின்னு, ஆனா இந்த மூத்துல இன்னும் நாளைக்கு நாளைக்கு போயிருவேன், மறுநாள் போயிருவேன் அப்படின்னு பெருமாள் யார்ட்டும் சொல்லவே இல்லை. ரெண்டு நாள்ல போயிருந்தோம் திங்க நம்ம காலை 4 மணிக்கு மூத்தா போயிருந்தோம், இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. சொல்ல சீக்கிரத்தில் நான் வந்து அல்லாட்ட போயிருவோமா அப்படின்னு பாத்தீங்க சொல்லியிருந்தாங்க சொல்லலாம். அதே மாதிரி நான் மூத்தா போன பின்னாடி சீக்கிரத்தில் நீங்க வந்து என்னை பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க தான் வருவேன் குடும்பத்தில் அதையும் சொல்லியிருந்தாங்க. எந்த வருஷம் எந்த மாதம் எந்த நாள் அதெல்லாம் சொல்லலை சொல்லலாம். அதனால யாரும் பெருமானுடைய மரணத்தை எதிர்பார்க்கவில்லை. கால உமர் அப்ப இதனாலதான் முசீபத் வந்து, எதுக்காக என்ன முசீபத் வந்து இபின் அப்பா சொல்றாங்க அதுதானும் ஆளாளுக்கு ஆகும் இதுதான் சொன்னாங்க நினைச்சு கருதான் கர்மணி செய்ய ஆரம்பிச்சாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்துக்கு தகுந்த மாதிரி இப்படிதான் இதை சொல்லதான் பெருமாள் எண்ணியிருப்பாங்க, இதை சொல்லதான் நினைச்சிருப்பாங்க கருத்துட்டாங்க. எந்த ஆளாளுக்கு பேசுற மாதிரி ஆச்சு, எல்லா முசீபத்தும் அதனால வந்துருச்சு இன்னைக்கு, இதுதான் எது இருந்தா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு இபின் அப்பா சொல்ல சொல்றாங்க. ரிவாயத்தில் சுலைமான் இபின் அபி முஸ்லிம் அவர்களுடைய ரிவாயத்திலே வந்திருக்கிறது, அல் அஹ்வல் அவர்களுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது. கால இபின் அப்பா, கால இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யோமுல் ஹமீஸ் உமா யோமுல் ஹமீஸ் அன்றைய வியாழக்கிழமை இன்றைய எப்படிப்பட்ட நாளாக இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு நாளாக இருந்தது. அன்னைக்கு தான் பெருமாள் வியாதி அடைஞ்சது, நீங்களும் அப்பா தாயிட்டாங்க சொல்லதான் சொல்லும். இந்த வியாழக்கிழமை நடந்த செய்தி தான் இந்த தபால் கொண்டு வர சொல்ல செய்தி தான். அந்த வியாதி அடைஞ்சு பெருமாள் சுவாசம் அவர்கள் ஒப்பாத்தான செய்தி சொல்ல நினைக்கும் போது இவரும் அப்பா சொல்லிடுறாங்க, அழுகை கட்டுப்படுத்த முடியல சொல்லுவாடைய மரண செய்தியை சொல்லும் போது மட்டும் போயிட்டாங்களே, அந்த வருத்தம் அவங்களை அப்படியே திரும்பி திரும்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அந்த வியாழக்கிழமை எப்படி நான் நினைவு கூறுவேன், அம்மா உங்களுக்கு இப்படிப்பட்ட நாளாக இருந்ததே அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா பக்கா பின்பு அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அத்தா பல்ல தம் அவுவல் ஹசா, அவருடைய கண்ணீர் துளிகள் கீழிருந்த மண்ணை நினைக்க ஆரம்பிச்சு. ஹசானா பொடி கருக்கிறது சொல்றது, தரையில் கிடக்கிற சின்ன சின்ன கல்லு பொடிக்கிறது, அதையும் நினைக்க ஆரம்பிச்சு அதுக்கு வடிஞ்சு ஓடுது தரையில. சொல்லிட்டு எபின் அப்பா சுமாயுல் ஹமீஸ் நான் கேட்டேன், இபின் அப்பாஸ் அவர்களே கேட்டது யாரு, சயீத் இபின் ஜுபைர் ரலியல்லாஹு இபின் அப்பாஸ் அவருடைய மாணவர். என்ன அந்த வியாழக்கிழமை என்று கேட்டேன். ஆல இஷ்டத்தா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹுஹு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி அதிகமாக ஆரம்பித்து விட்டது. ஃபகால சொன்னார்கள், யூதூனி பி கதிஃபின், ஒரு தோல் துண்டு எடுத்து கொண்டு வாருங்கள், அக்துபு லக்கும் கிதாபன், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் எழுதுகிறேன். லா தலில்லு பாதஹு, அதற்கு பின்பு நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் தவறிழைக்க மாட்டீர்கள். அபதன் எப்பொழுதும் அது மாதிரி செய்தியில் எழுதிடுறேன். தனாசு, அவளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். வலா எம்பகு இந்த நபியின் தனாசுகம், நபியிடத்திலே கருத்து வேறுபாடு கொள்வது ஜாயிஸ் இல்லை, சொன்னா செய்ய வேண்டியதுதான். ஆனால் அவள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். பகாலு சொன்னார்கள், மா ஷானு, சில பேர் கேட்டாங்க அங்கே இருக்கிறவங்க என்ன கருத்து தெரிவு கொண்டுறீங்க, எல்லா சில தெரியாமல் சொல்லிட்டாங்களா, இந்த உடம்பு சரியில்லாமல் போய் சில பேர் வாய் தவறு ஏதாவது சொல்லுவாங்களே, உடல்நிலை சரியாக நினைவில்லாமல் வார்த்தைகள் சொல்லுவார்கள், அப்படியா பெருமாள் சொன்னார்கள், அப்படி பெருமாள் ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள், அவள் சொன்னது எல்லாமே சுய நினைவோடு நன்குதான் சொல்கிறார்கள், அப்படி தெரிந்து நீங்கள் ஏன் தபால் கொண்டு போல என்றும் சில பேர் அங்கே கேட்டார்கள். காலு சிலர் சொன்னார்கள், அதாவது தபால் கொடுக்கணும்னு ஆதரிக்கிறவங்க, மாஷானு பெருமாளுடைய நிலை என்ன, ஹஜர அவர்கள் என்ன நினைவின்றி பேசுகிறார்களா, இஸ்தஃபீமு அவரிடத்தில் சில விளக்கம் கேளுங்கள், எழுத சொன்னாங்களே அதை எடுத்து கொண்டு போய் கொடுங்க அவங்க எழுதிட்டோம் என்று சிலர் கூறினார்கள். பதஹபு, வேறு சிலரோ சென்றார்கள், எருத்தூனாலே அது தடுப்பவர்களாக இருந்து தேவையில்லை தேவையில்லை ஏங்க இந்த கஷ்டப்படுத்துறீங்க விடுங்க என்று அவர் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். இப்போ கால பெருமாள் சொன்னாங்க, தவுனி விட்டுவிடுங்கள், என்னை தருவுனி என்னை விட்டுவிடுங்கள் அர்த்தம் ஒன்று தான்,
பல்லதி அனபி சைரும் இப்போ நான் இருக்கும் நிலை மிக மேலானதா இருக்கும். நான் வந்து அல்லாவுடனே இருக்கிறேன், அல்லாவின் சன்னிதானத்தில் இருக்கிறேன். இப்ப ரஃபீக்குல் அல்லாவுடைய சிந்தனையில் இருக்கிறேன், அது ஹைரானதா இருக்கும். மிம்மா ததுஊனனி இலைஹி, நீங்கள் எந்த எதன் பக்கம் என்னை அழைக்கிறீர்களோ அதை விடவும். நீங்க என்ன எதன் பக்கம் கூப்பிடுறீங்க, உங்களுக்கும் தர்க்கம் இருக்கு, தர்க்கம் செஞ்சுட்டு கருத்து வேறுபாடு கொள்கிறீர்கள். சரி விடுங்க, அதோட நான் இருக்க நிலைமை ஹைரானது, நான் சிந்தனையை மாற்ற விரும்பல, புத்தகம் தேவையில்லைன்ட்டான். அது உம்மத்துக்கு ரொம்ப அதிமுக்கியமான ஒரு செய்தியா இருந்திருந்தால் பெருமானா சொல்லாசம் அவர்கள் கட்டாயமாக சொல்லாமல் மூத்தா இருக்க மாட்டான். உம்மத்துக்கு மீது ஹரீசா உள்ளவங்க அல்ல, அவங்க கையில் அவங்க கையில எல்லாம் கையால கொடுத்துருக்கிறான். மரணம் இஷ்டம்னா மூத்தா போங்க, இல்லைன்னா இருங்க நல்லா சொல்லியிருக்கிறான். அப்ப அல்லா கொஞ்சம் டைம் கூட எல்லாம் நான் அந்த உம்மத்துக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லாமல்ல, ஏ அவ்வளவு முக்கியமான முன்கூடி சொல்லாம இருப்பாங்களா? இல்லாத அல்லியமும் அக்குமல் தக்கும் தீனுக்கும் சொன்ன பின்னாடி அப்ப தீன் முக்கம்மலா தீனுடைய முக்கம்மலாத்துகள் உள்ளது அல்ல அந்த செய்தி, அது அவ்வளவு அதிமுக்கியமான ஒரு செய்தியாக இருந்திருந்தால் அதை சொல்லாமல் பெருமானா போயிருக்க மாட்டார். அந்த விஷயத்துல குழப்பமாக மாட்டீங்கன்னு அர்த்தம், வாழ்நாளெல்லாம் குழப்பமாக மாட்டீங்க வழி கட்டு அந்த அர்த்தம் இல்லை. லன் தலில்லு, நீங்க வழிகட்டு போக மாட்டீர்கள். அந்த விஷயம் எந்த விஷயம் சொல்ல வரணும் அந்த விஷயத்தை. இப்ப அங்க உதாரணமா ஜசீரத்தில் அரபை விட்டு அஹ்ரஜுல் முஸ்லிக்கீன் மின் ஜசீரத்தில் அரப் அரபிய தீபகற்பத்தை விட்டு முஸ்லிக்கீன்களை வெளியாக்குங்கள், இங்க முஸ்லிக்கீன்கள் வர வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லலாம் குடி வைக்க வேணாம், வந்துட்டு வேணா சஃபர்லாம் வந்துட்டு போலாம். ஆனா பெருமானா சொல்லாத அவர்கள் காலத்துல அப்படிதான் இருந்துச்சு, சஹாபாக்கள்லாம் அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைய பாருங்க, காபிர்கள் வந்து அங்க இருந்தாலும் வசிக்கிறான், ஊடுகட்டுலாம் வசிக்கிறானுங்க எல்லாம். இப்ப அமெரிக்காரனுங்க இப்ப நாட்டுக்காரங்க அரபு சவுதியில வந்து இன்னைக்கு மக்கா மதினால உள்ள விடுறது இல்லை, காபிர்கள் மக்காவுடைய எல்லையிலயும் மதினாவுடைய எல்லையிலயும் உள்ள விடுறது இல்லை. மற்றபடி ஜித்தால ரியாதுல அங்க பார்த்தாலும் காக்கர்கள் வந்து அவங்க சொல்ல போனா இஸ்லாம் லாட்சிகள்லாம் பார்த்தா அவங்க தான் அதிகமா இருக்கிறானுங்க. ஹோட்டல்கள் தங்கி சுற்றுலாக்கார வர்றவங்க சுற்றுலாவுக்காண்டி வர்றதுக்காக கூட அனுமதி கூட சொல்லக்கூடாது. இஸ்லாத்துல காக்கர்கள் வியாபாரத்துக்காக வேண்டியோ அல்லது இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய இஸ்லாமிய நாடுகள் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தனி விசா கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பேர் அவர்கள் வந்து அவர்கள் வந்து அம்னு கொடுக்கப்பட்ட காக்கர்கள் அப்படின்னு சொல்றது அவங்கள. இஸ்லாமிய நாடுகள்ல ஈரான் ஈராக் போன்ற இஸ்லாமிய நாடுகள் ரிம்மி காபிர்கள் என்று காபிர்கள் அங்கேயே வசிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டார்கள் ரிம்மியாக, அவர்களுக்கு ரிம்மி காபிர்கள் பேரு. ஆனா அரபு தீபகற்பத்தில் எந்த ஒரு காபிர் கூட ரிம்மியா கூட உள்ள இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளியாகிருங்கன்னு பெருமாள் சொல்லிட்டாங்க. இன்றைய தினம் காபிர்கள் நூற்று கணக்கா அங்க ஆயிரக்கணக்கா வசிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்போ பெருமாள் எழுதி கொடுக்காத நல்லதா போச்சு பாருங்க, எழுதி எழுதி கொடுத்திருந்து அவ்வளவு முக்கியமா பெருமாள் சட்டம் மறுதியாக செய்யப்பட்டு மாறு செஞ்சு அல்லாட்ட அதாபுல்ல வந்துடும். வாயால சொன்னாங்க கபரில் வாயுது, அதை பின்பற்றவும் செய்யலாம் இல்ல தாவில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க தாவில் செஞ்சு இன்னைக்கு காக்கர்கள் நூற்றுக்கணக்காக உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயத்துல நீங்க வழிகட்டு போக மாட்டீங்கன்னு அர்த்தம். மொத்த ஒட்டுமொத்த மார்க்கத்துல வழிகட்டு போகாம இருக்க முடியாத ஒரு அவ்வளவு முக்கியமான செய்திய அல்லாவுடைய வரிய மறைச்சிட்டா பெருமாள் மொத்தம் போவாங்க. அல்லாவுடைய செய்தி எதுவும் மறைக்கக்கூடியவில்லை, எந்த நபியும் இல்லை. நீங்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறீர்களோ அதை விட நான் இருக்கும் நிலை மேலானது. எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ சர்ச்சையின் பக்கம் அழைக்கிறீர்கள், அல்லது நீங்கள் சவால் எழுதி கொடுக்கும்படி எங்களை அழைக்கிறீர்கள். சில பேர் சேர்ந்து வேணாம் வேணாம் நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போறேன் விடுங்க அப்படின்ட்டாங்க. அமரஹும் பிசலாத்தின், அவர்கள் மூன்று விஷயங்களே அவர்களுக்கு ஏவினார்கள் பாத்தீங்களா. சொல்லிட்டு சவால் வேணாம்னு சொல்லிட்டு மூணு என்ன எழுத வந்தேன்னு சொல்லிட்டாங்க சில காலத்துல. சரி அப்ப இந்த மூணு செய்தி அந்த சவால் இந்த மூணு செய்தி அல்ல அது வேற செய்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவதாக இருந்தால் இதுதான் எழுத நினைச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாய்த்திருந்து சகாபாக்கள் நூற்றுக்கணக்கான சகாபாக்கள் இருக்கிறாங்களே, பல சகாபாக்கள் நின்று இருக்கும் போது தான் சொல்றாங்க. அதான் சகாபாக்கள் சாட்சியா வச்சு சொல்லியிருக்கலாம், அலி நாயத்து தான் நான் ஹலீஃபாவா ஆகணும்னு ஆசைப்படுறேன் சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு வார்த்தை யாரும் மாற மாட்டாங்களே, அதை இந்த சாபி பொய் சொல்ல மாட்டாங்களே. சாபிக்க லஞ்சம் வாங்கிட்டு உமர் நாயத்துல அவங்க லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அலிநாயத்த ஹலீஃபாவுக்குதான் செய்தி யார்த்தையும் சொல்ல மாட்டோம் அவங்க மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஒரே ஒரு சாபி சொல்லிருந்தாலும் அவங்க வந்து வாழ்நாள்லாம் மாற மாட்டாங்க. சாபிக்கு வந்து ஜூ மாட்டேன், அவ்வளோ சாபாக்கள் இந்த இடத்துல பெருமாள் செய்தி வாயால் சொல்லியிருக்கலாமே. அப்ப பெருமாள் சொல்ல வந்த செய்தி இதுதான் சொல்ல போறாங்க பாருங்க. இப்ப அமரஹும் பி சலாசின்,
மூன்று செய்திகளை அவர்களுக்கு ஏவினார்கள். வகால சொன்னால் அஹ்ரஜுல் முஷ்ரிகீன் மின் ஜஸீரத்தில் அரப், முஷ்ரிகீன்களை அரபிய தீபகற்பத்தை விட்டு நீங்கள் வெளியாக்கி விடுங்கள். அஜீசுல் வஃத, உங்களை நாடி வரக்கூடிய வஃத்துக்கு நீங்கள் பரிசலியுங்கள், அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புங்கள். பினஹவி மாகும் டு அஜீசுகும், அவர்களுக்கு நான் எப்படி கொடுத்து கொண்டிருந்தேனோ அதே மாதிரி வந்தவர்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்புங்க, வெறுங்கையை அனுப்பாங்க, அவங்க சங்கை செய்யுங்கள். ஒன்றும் பரிசுங்கிறது துனியா ரீதியான பரிசும் சரிதான், வந்தவர்களுக்கு மார்க்க சட்டப்படி மார்க்க தாண்டி உங்களுக்கு செஞ்சு தீனை கட்டு கொடுத்து அனுப்புங்க, சும்மா அனுப்பாதீங்க, அதுவும் சரிதான். இப்போ சக்கத்தை அணி சாதி சக்தி, மூன்றாவது அந்த ராவி சொல்லுவதை விட்டு நிப்பாட்டி விட்டார், மறந்து விட்டாரோ என்னவோ, அவ் காலஹா, அல்லது ராவி சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நசீத்துவா, நான் அதை மறந்து விட்டேன், ராவியில ஒருத்தர் மறந்துட்டார். ஹால சுஃபியான், சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மின் கௌலி சுலைமான், இந்த சக்கத்தி சாரி சத்திங்கிறது சுலைமான் என்ற ராவி சொல்லக்கூடிய கருத்து, அவர் தனக்கு மேலுள்ள ராவியை பற்றி சொல்கிறார், எனக்கு இதை அறிவித்து அந்த ராவி அதை விட்டு விட்டார், அதை நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். முத்தபகுன் அலை வான் அனசுரது எல்லாத்தாலும் கால அபூபக்கர் உமர், அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், பாத வஃபாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லம் வஃபாத்தான பின்னாடி, இன் தலிக் பினா இலா உம்மி ஐமன், என்னை உம்மு ஐமனிடம் கொண்டு செல்லுங்கள், கூட்டி செல்லுங்கள் என்று கூறினார்கள். நசூருவா, நாம் அவர்களை சென்று சந்திப்போம், கமாக்கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸூருவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதிய தாயாரை சந்தித்துக் கொண்டிருந்தது போல நாமும் சென்று சந்திப்போம். உம்மு ஐமன் பெருமானுக்கு பாலூட்டியவர்கள், ஜைது ரதி அல்லாஹுடைய வஃபாத்தின் மனைவியா இருந்தாங்க, உசாமத் பின் ஜைதுடைய தாயார் அவர்கள், ஜைது பின் ஹாரிசா ரதி அல்லாஹுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்க்கு பால் ஊட்டினவங்கன்னா அப்ப ஏறத்தாலும் பெருமான வஃபாத் ஆகும்போது அவங்க வயசு எப்படியும் ஒரு 80க்கு மேல இருக்கும், வயோதிக தாய். பெருமான சல்லா சொல்லும் அடிக்கடி போய் அந்த தாயாரை பார்த்து உதவியெல்லாம் செய்வாங்க. அப்ப அதே மாதிரி நாமளும் போய் சந்திப்போம், வாங்க பெருமான சுண்ணத்தை விடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க போய் சந்திக்கிறாங்க. இலையா, நாங்கள் அவர்கள் பக்கம் போய் சேர்ந்த பொழுது பக்கத்து அவர்கள் அழுதார்கள், இந்த தாய் பாலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், மா இபு கி, எது உங்களை அழுக வைத்தது தாயே, அம்மா தாலமீன அண்ணா மா இந்த கயிறும் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான் அல்லாட்ட போயிட்டாங்க, இங்க இருந்து விட அல்லாஹ் அவங்க கயிறா சந்தோஷமா மகிழ்ச்சியா சொத்துல இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதா, அம்மா தாலமீன் அறியவில்லையா, அண்ணன் மா இந்த அல்லாவிடம் உள்ளதாகிறது நியமத்துகளாகிறது, கயிறும் மேலானதா இருக்கும் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு நம்மிடம் இருந்ததை விட, இப்ப நம்மள்ட்ட இருக்கிறத விட அல்லாட்ட இருக்கிறது அவங்களுக்கு மேலானது அல்லவா, இறந்த அந்தஸ்துல போயிருக்கிறாங்க, ஏன் அதை எதை நினைச்சு நீங்க அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னி லாபுக்கி, நான் அழவில்லை, அன்னி லாலமும் அன்ன மாய்ந்தல்லாயி தாலா கைதுள்ளி ரசூலில்லாயி செல்லந்தாரு, அல்லாவிடம் உள்ள நேமத்துகள் பெருமானாருக்கு மேலானதுதான் என்பதை நான் அறியாததினால் அழுகிறேன்னு நினைச்சுக்காதீங்க, அது எனக்கு தெரியும், அவங்க உயர்ந்த அந்தஸ்து தான் இருக்கிறாங்க சொல்லலாவே சொல்லலாம், வலாக்கின் அபுக்கி, என்றாலும் நான் அழுகிறேன், அண்ணல் வஹிய கதின் கதா மினஸ்தமா, வானத்திலிருந்து வஹி நின்று போய்விட்டதே, துண்டிக்கப்பட்டு விட்டதே, நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருந்த ஒரே தொடர்பு போய்விட்டதே, இதை ஒன்னும் சொல்லுவான் சொல்லிட்டு அவன் அல்லாட சொல்லுவான், அல்லாட சொல்லுவான், அல்லாட்ட பேசிட்டு இருந்தோம் சஹாபாக்கள் ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அல்லாட சஹாபாக்கள் சூழல கேட்பாங்க, சூழல் அல்லாட கேட்பாங்க, ஒன்னு ஆயிடுறீங்க, எஸ் அலூன காணின் மஹியம் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில வாத்தித்தாவ ரசூலுல்லாஹி இருந்தாங்க, நம்ம அல்லாட பேசிட்டே இருந்தோம், இந்த செய்தி கேட்டாலும் சிலதெல்லாம் குர்ஆன்லயே அல்லாஹ் இறக்கணும், சில பெருமை அல்லாட கேட்டு சொன்னாங்க, குர்ஆன் எல்லாத்தையும் ஹதீஸ் குதுசியா இருந்துச்சு, அல்ல ஹதீஸ் நபவியா, ஹதீஸ் குதுசியா எல்லாத்தையும் பெருமானா சொன்னதும் அவங்க வழிதானே,
அல்லாஹ் வகிதான ஹவா இல்லா வகி யூஹாவாச்ச அந்த தொடர்பு போய்விட்டது. இப்ப இறை செய்தி எப்படி நாம் கேட்க முடியும், நாம் எப்படி அல்லாட்ட பேச முடியும், அல்லாடு நம்ம பேச முடியும், அதுதான் எனக்கு ஒரே அழகையா போச்சுன்னு சொன்னாங்க. துருமா அவர்கள் அழுகையை கிளப்பி விட்டார்கள் அந்த ரெண்டு பேருக்கும் அழல் புக்காய் அழுகையின் மீது தூண்டிவிட்டார்கள். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தாயுடன் அவர்களும் அழுக ஆரம்பித்து விட்டார்கள். وعن ابي سعيد الخدري رضي الله عنه قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم في مرضه الذي مات فيه பெருமான ரஃபாத்தானார்களே அந்த மரணத்தில் மௌத்திலே மரண மௌத்திலே அவர்கள் வீட்டிலிருந்து வெளியாகி அந்த மிம்பருக்கு வந்தார்கள். ونحن في المسجد நாங்கள் மஸ்ஜிதில் இருந்தோம். ஆசிபன் ரஸுஹு பிஸிரகத்தின் ஆசிபன் ரஸுஹு அவருடைய தலையை ஒரு துண்டு துணியை கொண்டு கட்டிய வந்தார். தலை வலியினால கட்டி இருக்கிறீ கட்டின வலி கொஞ்சம் குறையும். அதனால அத்தா அகுவா நகவல் மிம்பர் மிம்பரின் பக்கம் சென்றார்கள், நாடினார்கள். பஸ்தவா அலை அதிலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அத்துபாய் நாகு நாம் அனைவரும் அவர்களை பின்பற்றினோம். அவங்க பின்னாடி நாங்களும் உட்காந்துட்டோம். நின்றவங்க எல்லாரும் அவங்களை பெருமானை சுற்றி உட்காந்துட்டோம். அவளை சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி எனது உயிர் எந்த இறைவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீ சத்தியமாக இன்னில அங்கூர் உயிரில் ஹவுலி மின் மகாமி ஆதா நான் ஹவுலுல் கௌசரை பார்க்கிறேன், இதோ என்னுடைய இந்த இடத்தில் இருந்தே பார்க்கிறேன். உம்ம காலத் என்று சொன்னார்கள், இன்ன அப்தன் ஒரு அடியான் பொலிவத்து அலைகி துனியா உலகம் அவனுக்கு அவருக்கு கொண்டு வரப்பட்டது அல்லாஹ் எடுத்து அவருக்கு முன் வைத்தான். வசீனத்துவா உலகினுடைய அலங்காரங்கள் அனைத்தும் அவருக்கு முன்வைக்கப்பட்டது. ஃபக்தாரல் ஆஹிரா ஆஹிரத்தை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆல ராவி சொன்னார்கள், பலம் எஃப்தின் லஹா அஹதுன் பெருமான சொன்ன இந்த செய்தி நுணுக்கமாக அறிந்து கொள்ளவில்லை. ஃபதனன் சொன்ன நுட்பமாக அறிந்து கொள்ளவில்லை அஹதுன் யாரும் கைர அபீபக்கர் அபிபக்கர் அவர்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய கண்கள் தண்ணீரை கொட்டின. அழுதார்கள். உம்மா கால சொன்னார்கள், பல் இல்லை இல்லை யார சொல்லா நபுதி கபி ஆபாயினாவோ உம்மா ஆதினாவோ அன்புசினா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய தாய்மார்கள் தந்தையர்கள் தாய்மார்கள் எங்களுடைய உயிர் அம்வாயின் எங்கள் அனைத்து பொருள் அத்தனையும் உங்களுக்கு நாங்கள் பகரமாக கொடுக்கிறோம், நீங்கள் இருங்கள் என்று கூறினார்கள். யார சூழ்ந்தா கால சொன்னார்கள், சும்மா அபத்த அதன்பு பெருமானன் அந்த மெம்பரை விட்டு கீழே இறங்கினார்கள். அம்மா காம அலைகி மீண்டும் அந்த மெம்பரிலே அவர்கள் ஏறவில்லை. ஹத்தத்தா இன்று வரையிலையும் அவ்வளவுதான் அழுது கியாமத்து வரையிலையும் அதுதான் முடிஞ்சு அதான் கடைசியா மெம்பரில் ஏறினது. தவாஹுத் தாரமி